இன்று நாம் காண இருப்பது பசும்பாலை ஒரே நிமிடத்தில் நெய்யாக மாற்றிய அதிசய வாழும் சித்தரை பற்றிதான். சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள். எட்டு வகையான சித்திகள் குறிப்பிடப்படுகின்றன. அவை அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகும். சாதி, சமயம், மதம், மொழி, இனம் இவைகளை கடந்து மக்களுக்கு எது பயனுள்ளது என்று அறிந்து அதற்காகவே வாழ்ந்தும் காட்டியுள்ளார்கள். சித்தர்கள் பொதுவாக ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், வர்மம் மற்றும் யோகா போன்ற கலைகளிலும், குறிப்பாக சித்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மகா சித்தரை பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் சித்தர் யோகா, தியானம், வைத்தியம், வர்மம் போன்ற கலைகளை இலவசமாக மக்களுக்கு கற்பித்துக் கொடுக்கின்றார். யார் அந்த சித்தர்? பசும்பாலை ஒரே நிமிடத்தில் நெய்யாக எப்படி மாற்றினார் போன்றவைகளை விரிவாக காண இருக்கின்றீர்கள். சுற்றிலும் மலைகளும் பசுமையாக காணப்படும் செடி கொடிகளும் தான் இங்கு உள்ளன. இதற்கு நடுவேதான் சிறிய குடில் ஒன்றை அமைத்து இவருடைய குருவான கருட சித்தரை வழிபட்டு கொண்டிருக்கிறார். இவர் எங்கு உள்ளார் என்றால், தேனி மாவட்டம் சின்னமனூர் என்னும் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் எரசை என்னும் சிறிய ஊரில்தான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதலில் சித்தரின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் மாரியப்பன் மகாலட்சுமி தம்பதிக்கு மகனாக 1979 இவர் பிறந்துள்ளார். பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் பாலகிருஷ்ணன் என்பதாகும். தனது 16 வயதில் 10 வகுப்பு முடித்த காலகட்டத்தில் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மலையடிவாரத்தில் இருக்கும் வனதேவதை கோவிலுக்கு பூஜை செய்ய கிளம்பியுள்ளார்கள். அவர்களுடனே இவரும் சென்றுள்ளார். அப்பொழுது ஒருவரை சந்தித்துள்ளார். அவர்தான் கருட சித்தர். குருவனுடைய பெயர் கருட சித்தர். ஒவ்வொருடைய குருகுல வழி குரு. கருட சித்தருடைய குரு வந்து ஈஸ்வரமூர்த்தி. என் குரு 130 வருடம் வாழ்ந்தவர். ஈஸ்வரமூர்த்தி 450 வருடம். அவருடைய கூட கோரக்கர் குங்கனார். கோரக்கர் குங்கனுடைய கூட போகர். போகருடைய குருநாறு காளகிநாதர். காளகிநாதர் குருநாறு திருமூலர். திருமூலருடைய குருநாறு நந்தீஸ்வர். நந்தீஸ்வரிய குரு சிவன் அப்படின்று அந்த மூல போகர் குருகுல வழியிலே என் குருநார் வந்தவர். அந்த வழியில் அவர் வந்து சித்த வைத்தியங்களையும் வாழ்ச்சண்டை, சிலம் சண்டை, ரசவாதம், மூலிகையினுடைய வைத்திய ஆராய்ச்சி, செந்தூரம், பஸ்பம், சுண்ணம், இந்த கலைகளை எல்லாம் நம்முடைய பாரம்பரிய நம்முடைய முன்னோர்கள் சித்தர் கலைகளை எல்லாம் 4 வருஷமாக 1994 வரைக்கும் என்னுடன் இருந்து மலையிலே எனக்கு கற்றுக் கொடுத்தார். கருட சித்தரை சந்தித்த பின்பு வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் கருட சித்தருடனேயே தங்கியுள்ளார். ஆனால் வீட்டில் இருந்தவர்களோ காட்டிற்கு சென்ற இவர் இறந்திருக்க கூடும் என்று எண்ணி உள்ளார்கள். காலங்கள் உருண்டோடின. 5 வருடம் கழித்து இவர் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். ஆனால் இவரது பெற்றோர்களுக்கு இவரை அடையாளம் தெரியவில்லை. பிறகு நான் தான் வந்துள்ளேன் என்று இவர் கூறிய பின்புதான் மகன் இன்னும் இறக்கவில்லை என்று சந்தோஷமடைந்துள்ளார்கள். ஆனாலும் இவருக்கு வீட்டில் இருக்க பிடிக்காமல் மீண்டும் குருவிடமே சென்றுள்ளார். அதன் பிறகுதான் பல சித்து விளையாட்டுகளை குருவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதாக இவர் எங்களிடம் தெரிவித்தார். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், 4 வருஷம் சாப்பாடு இல்லை, மகுறு ஒட்டி அப்படியே இது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடைஞ்சி விடுச்சு. பிறகு 1 வருஷம் கறிக்க, 2000 வரைக்கும் இருக்கேன். பிறகு இங்கே பிடிக்கலாம், திரும்ப மூச்சு அடிக்க குருநார் கோவில் அடங்குறதுக்கு நான் போயிட்டேன். போனவொடனே அப்போ குருநார், ஆமாம், அவரோட போகிறதுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. இது உண்மைதான், உண்மைத்தையும் சொல்கிறேன். கசாசு பிடிக்கல, அங்கே இருந்த ஒரு இன்பங்கள் இல்லை. திரும்ப குருநார்கிட்ட போய் குகையில் போய் மூச்சு அடக்கிறேன். இந்த சவாச ஆசனத்தில் வந்து இந்த ஆத்மா வெளியே கொண்டு வர பயிற்சி இருக்குது. அதை பிரிக்கிறது ஆன்மாவையும் உடம்பையும். அந்த குகையில் உட்காந்து பிரிக்கும் போது குருநார் அப்படியே துண்டை தூக்கி அங்கே தெரிஞ்சிடாரு. இதுக்கு இந்த மாதிரி உடம்பை விட்டு உயிர் பிரியறதுக்கு உனக்கு சொல்லித்தந்தேன். நீ மக்களுக்கு சில நன்மையில் போதிக்கணும். இந்த உலகத்துக்கு கலியுகத்துக்கு உண்மையான நீதி சொல்லணும், மார்க்கங்களை சொல்லணும். நம்முடைய பாரம்பரியமும் தர்மமும் அழியுது. இதை நீங்கள் விளக்கணும் அப்படிங்கிறக்காந்து உனக்கு சொல்லித்தந்தேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி வைக்கிறாரு. அப்போ இருந்தானது இப்போ இந்த மாதிரி மக்களை சேவை பண்ணிக்கிறீங்க.
இவருடைய ஆசிரமத்தில் பல நோய்களுக்கு மருந்துகள் வழங்குவதாகவும் ஆனால் அந்த நோய்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இருந்தால் குணம் செய்யலாம் என்றும் எங்களிடம் இவர் தெரிவித்தார். எல்லா நோய்களுக்கும் சித்தர்கள் மூலிகையில வைத்தியம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மூலிகைக்கும் அதனுடைய பயன் அறிந்து அதோடு உப உப மருந்துகளை சேர்த்து மருந்து செய்வாங்க. சக்கர நோய், புற்றுநோய், வாதம் என்று பல வகையான நோய்களுக்கும் நம்ம மருந்து இருக்குது. அந்த மூலிகை மருந்தில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் எந்த நோயும் குணப்படுத்தலாம். முத்தி கொஞ்சம் கூடுதலாகிருச்சுன்னா மூலிகை வேலை செய்யாது. மூலிகை செமிச்சாத்தே உடம்புல வந்து அந்த நோயை குணமாக்கும். ரொம்ப முழுமையான மருந்தே செமிக்க முடியாத கால நிலத்தில் நம்ம மூலிகை வேலை செய்யாது. அதனால் ஆரம்ப கட்டம், நடுநிலை, இந்த நிலைகளில் நம்ம எந்த நோயமும் நம்ம மூலிகளை குணப்படுத்திக்கலாம். அதனால் அந்த நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு சொல் என்று திருவள்ளுவர் கூட்டுப்படி ஒவ்வொரு நோயினுடைய தன்மையை அறிந்து அதை எப்படி தீர்க்கிறது என்பதை நாம் நிதானித்து நாம் மருந்து கொடுக்க வேண்டும் என்பதே சித்தருடைய கொள்கையாகும். இந்த வைத்திய ஞானம் யோகம் எல்லாம் மனுக்குலத்துக்காண்டி சித்தர்கள் கொடுத்த குடை. இதை நல்ல முறையில் மக்கள் நலனுக்காண்டி இதை பயன்படுத்துவோம். அழிந்து போன பல இயற்கை தாவரங்களை தன் குருவின் மூலம் தெரிந்து கொண்டு அவற்றை உருவாக்கியுள்ளார். உதாரணமாக சிவகத்தி, இப்ப எல்லா பக்கமும் வெள்ளை அகத்தி தான் இருக்கும். இப்ப சிவப்பு கூடிய அகத்தி இந்த இனம் அழிந்து கொண்டே வந்துகிறது, அழிந்து விட்டது, அரிதாக இருக்கிறது. இப்பொழுது எங்கும் இதை காண முடியாது. இது இந்த செம்பு பசுபத்துக்கும் வேற பாசனங்களை சுண்ணம் செய்வதற்கும் இந்த செவ்வகத்தி பயன்படுது. இந்த செவ்வகத்தி பூவு வாசனங்களை கட்டி சுண்ணமாக்கும். சுண்ணம் பண்ணுவதற்கு இந்த செவ்வகத்தி பயன்படுகிறது. சித்தர்கள் அந்த கால ஆதியிலிருந்து கருங்கொய்யா, கருநெல்லி, கருணுச்சி இப்படி கருப்பு என்று வகை கூடியிருக்கு. ஒரு அபூர்வ சக்தி தனியாக இருக்கும். அந்த வகையிலிருந்து இந்த கருப்பு கொய்யா, இது கல்லீரல் கணையம் சம்பந்தமான நோய்களுக்கு இந்த கருங்கொய்யா பயன்படுகிறது. கருநெல்லி அது ஒரு அதிசயமிக்க மூலிகை. கருணுச்சி, கருமஞ்சள் என்று இந்த கருப்புகளாக நாம் மூலிகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இது கணையத்துக்கும் கல்லீரலுக்கும் இது நல்லது. இது அழிந்து வரக்கூடிய ஒரு அபூர்வ இனம் கருங்கொய்யாக்கா இனம். சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை நம்ம தினமும் சொன்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அந்த பைரவர் மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். எந்த பிரச்சனை இருந்தாலும் பைரவர் மந்திரத்தை நாம் சொன்னாலே அந்த பிரச்சனைகளும் தடைகளும் நம்மளை நோக்கி வரக்கூடிய தோஷ கட்டுகள் எல்லாம் விலகும். அந்த மந்திரம் வந்து விரித்தவள் கதிர்கள் சூளம் வெடிபடு தமரும் கை தரித்ததொரு கோலாகல பைரவன் ஆகி வேலும் உரித்து உமை அஞ்சக்கண்டு உன் திரு மணிவாய் வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே என்ற பைரவர் மந்திரத்தையும் சொல்லலாம். அடுத்து ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் ஓம் பைரவாய போற்றி ஓம் லம் ஸ்ரீம் ஸ்ரீம் சர்வ தடைகளும் பிரச்சனைகளும் விலகி ஓட ஓம் பைரவாய போற்றி ஸ்ரீம் கிரீம் கிளீம் சவும் அவும் அவும் உவும் எவும் கும்பட் சுவாகா என்று இந்த மந்திரத்தில் தினமும் ஒரு 5 தடவை சொன்னாலே நம் வாழ்வில் வரக்கூடிய தடைகளும் தோஷங்களும் பிணிகளும் இந்த கலியுகத்தில் விலகும். இப்போ மக்கள் குழப்பத்திலையும் சஞ்சலங்களையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தினமும் ஒரு 20 நிமிஷம் அல்லது 10 நிமிடமாவது இந்த பைரவர் மந்திரத்தை சொன்னாலே நாம் செயல்படக்கூடிய வேலைகளும் தொழில்களும் மனதிலுடைய குறைகளும் கண்ணுக்கு தெரியாத சில தீய சக்தியான தடைகளும் விலகும் என்பது சித்தருடைய வாக்காகும். நம்ம ஒரு நாள் பசி தீங்கக்கூடிய மொழி சங்கு நாராயண செஞ்சிவி. ஒரு வாரம் பசிக்கக்கூடிய மொழி இருக்குது சிறு நந்தியால. ஒரு மாதம் பசிக்காமல் இருக்கக்கூடிய மொழி இருக்குது கல்லுக்குருவி. கல்லுக்குருவிங்கிற ஒரு கிழங்கு முட்டுக்கிழங்கு முட்டுமுட்டாக இருக்க ஒரு 3 கிழங்கு வைக்கும் கொடியது. அதுக்கு பேர் கல்லுக்குருவி. கல் இடுக்கில் வந்து கிழங்கு வைக்கும். இந்த பள்ளி முட்டை மாதிரி இருக்கும். அதை எடுத்து மண்ணு சாப்பிட்டோம்னா 2 மாதம் 3 மாதம் படிக்காது பசிக்காது. ஒரு நாளைக்கு பசிக்க சங்கு நாராயண செஞ்சிவி அந்த மாதிரி ஒரு வாரம் அந்த மாதிரி சிறு நந்தி ஒரு வாரம் கல்லுக்குருவி கிழங்கு வந்து 3 மாதம் 4 மாதம் 1 வருஷம் பசிக்காத மொழியே இருக்குது. கருஞ்சூரி வேறு சூரிய கருஞ்சூரி வேறு. அதை எடுத்து ரேசா தண்ணியில் ஒரு 4 நாள் ஊற போட்டு கருங்குருவி அரிசியை நல்லா பவுடர் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு அதை தண்ணி குடித்தோம்னா அப்படியே 1 வருஷத்துக்கு பசிக்காது. இல்லை அதை 1 வருஷம் 10 வருஷம் பசிக்காதிருக்கு. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி உட்காந்து தவத்தில் உட்காந்து மூச்சு அடைக்கிறவங்க வாசியில் உட்காந்துருவாங்க. இதை சாப்பிட்டு நம்ம சும்மா தெரிய முடியாது. சாப்பிட்டாச்சுன்னா உட்காந்து அடங்கி உட்காந்துடணும். மற்ற வேலை செய்ய முடியாது. அடங்கி உட்காரதுக்கு அதை சாப்பிட்டு உட்காந்துக்குருவாங்க. அதனால புத்தளம் வளர்ந்துடும். 1 வருஷம் போது உயிர் ஆன்மாவும் நிற்கும். ரத்த ஓட்டம் எல்லாம் இயக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய சிந்தனை வந்து ஆழ்நிலையில் போயிடும்.
திருமூலூர் இந்த நிலையத்தையும் பண்ணியிருக்காரு. சரி, பசும்பாலை நெய்யாக மாற்றினார் என்று கூறினோம் அல்லவா, அதை எப்படி செய்தார் என்று இப்போது பார்க்கலாம். சித்தர்கள் சித்த விளையாட்டுகளில் கை தேர்ந்தவர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். அவைகளில் ஏதேனும் ஒன்றை உங்களால் செய்து காண்பிக்க முடியுமா என்று கருட சித்தரிடம் நாம் கேட்டபொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடம் அவர் சிரித்துக் கொண்டே கேட்டார். அருகில் இவர் வளர்த்து கொண்டிருக்கும் பசுமாடுகளை பார்த்த நாம் பசும்பாலை நேரடியாக நெய்யாக மாற்ற முடியுமா என்று கேட்டோம். அதற்கு சிறிது நேரம் கண்ணை மூடி குருவிடம் நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று கூறி தியானத்தில் அமர்ந்தார். பிறகு தியானத்திலிருந்து திரும்பிய அவர் எங்கள் குழுவை பார்த்து பால் பாக்கெட்டுகளை வாங்கி வருமாறு கூறினார். சரி என்று நாங்களும் வாங்கி வந்தோம். எங்களிடம் ஒரு சங்கை கொடுத்து இதை நீங்களே சுத்தம் செய்து கொடுங்கள் என்று கூறினார். சங்குக்குள் ஏதாவது இருக்குமோ என்று நாங்களும் பார்த்தோம். உள்ளே எதுவும் இல்லை. அதை வாங்கி குருவை தியானித்து எதிரில் இருந்த சங்கில் ஊற்றினார். சிறிது நேரம் மந்திரத்தை உச்சரித்தவாறே கையில் எடுத்து எங்களுக்கு காண்பிக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், பால் தயிராக மாறி, தயிர் வெண்ணையாக மாறி, பின்பு நெய்யாக மாறியது. இவை அனைத்தும் நடந்தது ஒரே நிமிடத்தில் தான். சாதாரணமாக பால் நெய்யாக மாறுவதற்கு பல காலங்கள் எடுக்கக்கூடும். ஆனால் இவர் சர்வ சாதாரணமாக ஒரே நிமிடத்தில் மாற்றி காண்பித்தார். பாலை நெய்யாக மாற்றிய நேரடி காட்சி இதோ உங்கள் பார்வைக்காக. இது போன்ற செயல்களை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. குருவின் அருள் இருந்தால்தான் இது போன்ற அரிய செயல்களை செய்ய முடியும் என்று நாங்கள் அப்போது உணர்ந்தோம். சர்வசக்தி படைத்த சித்தரை நேரில் கண்ட மகிழ்ச்சியுடன் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்று நாம் அங்கிருந்து விடைபெற்றோம். இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.